ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்சிஎல் அமௌண்ட் ரீஃபண்ட் 2019 பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். ஸோ சிபி என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பிஎஸ்சிஎல் அமௌண்ட், நம்ம பே பண்ண பிஎஸ்சிஎல் அமௌண்ட் எல்லாமே ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸையுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, July 31, 2019 வரைக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தகவல்கள் அப்டேட்ஸை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ பிஎஸ்சிஎல் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட் ஃபார் ஃபைலிங் ரீஃபண்ட் கிளைம்ஸ் இன் தி மேட்டர் ஆஃப் பிஎஸ்சிஎல் லிமிடெட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் செபி என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா April 26, 2019 அப்போ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஆர்எம் லோத்தா கமிட்டி தலைமையில் வந்து பிஎஸ்சிஎல் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கமிட்டியை ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கமிட்டியுடைய நிபந்தனைகள் படி February 8, 2019 அன்னைக்கு வந்து இனிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அதாவது April 30, 2019 வரைக்கும் பிஎஸ்சிஎல் அமௌண்ட் பே பண்ணவங்க அந்த பாண்டு ப்ளஸ் அந்த ரிசிப்ட்ஸை வச்சு SEBI.PSEL ரீஃபண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதற்கான காலக்கெடு வந்து April 30 முடிய போகிற நிலையில், ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் வியூ ஆஃப் ரெப்ரஸன்டேஷன்ஸ் ரிசீவ்ட், த கமிட்டி ஹாஸ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் தி லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் April 30, 2019 டு July 31, 2019. அதாவது April 30, 2019 July 31, 2019 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, ஏன்னா நிறைய தடவை வந்து செர்வர் எரர்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்ளை பண்ண முடியாத நிலைமைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் இந்த சான்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணுங்கள், July 31 வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ப்ளஸ் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா SEBI.PSEL.refund.co.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த யூசர் ஐடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ த லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கிளைம் அப்ளிகேஷன் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் பிஎஸ்எல் லிமிடெட் வந்து ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் April 30, 2019 டு July 31, 2019 வந்து மேலே நியூஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்சிஎல்ல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவையுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிஎஸ்சிஎல் அமௌண்ட் ரீஃபண்ட் 2019 ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் வந்து July 31, 2019 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த தகவலை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து செர்வர் ப்ராப்ளம்னால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.